ஹைவிவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனாக மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கால்லாம் போகலாம் கரு கருவென்று மூடி அழகாக இருக்க வேண்டும் என்று தான் பலரும் நினைக்கிறோம் அதற்கு பெரிதும் துணை புரியும் உணவுப் பொருட்கள் என்னென்னவென்று பார்க்கலாம் கூந்தல் குட்டையா இருந்தா போதுன்னு நினைக்கிறவங்க யாராவது உண்டா இப்போது ஆண்களும் கூட பெண்களை போன்று அலை அலையாய் கூந்தல் வேண்டுமென்று விரும்புகிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயமே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் கவனிப்பதை விட்டு பிரச்சனை வந்த பிறகுதான் கூந்தலின் மீது கவனம் செலுத்துகிறோம் கூந்தல் வளர்ச்சிக்கு பராமரிப்பு மட்டும் போதாது எடுத்துக்கொள்ளும் உணவுகளும் முக்கியம் அன்றாட உணவில் இந்த உணவையும் செய்து கொள்வதன் மூலம் அழகான குந்தலை பெற முடியும் என்னென்ன உணவுகள் என்று நாம் பார்க்கலாம் முட்டை அசைவ பிரியர்கள் முட்டை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் முட்டையை எப்போதாவது சாப்பிடுபவர்களும் அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது முட்டை சிறந்த பயோட்டின் நிறைந்தவை கூடுதலான புரதமும் நிறைந்திருக்கிறது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இரண்டு சத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது முடியின் பேர்கால்கள் புரதம் நிறைந்தவை புரதம் நிறைவாக கிடைக்கும் போது முடி உதிர்தல் பெருமளவு தடுக்கப்படுகிறது இது ஆய்விலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதே போன்று முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று நிறுவனம் செய்யப்பட்டு உள்ளது கீரைகள் உணவில் உண்டு கீரைகள் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சத்தை உள்ளடக்கியவை இவை உடலுக்கு நன்மை தரும் சத்துக்களும் கூட வைட்டமின் ஏ சர்ம சுரப்பிகளின் ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவும் அன்றாடம் ஒரு கப் கீரை தினசரி தேவையான வைட்டமின் ஏ சத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வரை அழிக்கிறது தாவரம் மூலம் பெருகக்கூடிய இரும்புச்சத்து முடி வளர்ச்சிக்கு அவசியம் இரும்புச்சத்து குறைபாடும் முடி உதிர்தலை உண்டாக்கும் சக்கரவலி கிழங்கு இனிப்பு உருளைக்கிழங்கு பீட்டா கரோட்டின் நிறைந்த சிறந்த மூலம் இது உடலில் வைட்டமின் ஏ ஆக மாறுகிறது வைட்டமின் ஏ சர்மத்திற்கும் முடி ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடியது என்ற ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது வைட்டமின் ஏ அடர்த்தியான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முடியின் பலவீனத்தை தடுக்க உதவும் நடுத்தரமான அளவில் உள்ள சக்கரவள்ளி கிழங்கில் தினசரி தேவையான வைட்டமின் ஏ நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது நட்ஸ் வகைகள் சற்று விலை கூடுதலாக இருந்தாலும் நட்ஸ் வகைகள் பலவிதமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருப்பவை சுவையும் அதிகம் உதாரணத்திற்கு இருபத்தி எட்டு கிராம் அதாவது ஒரு அவுட்ஸ் அளவுள்ள அதில் வைட்டமின் இ முப்பத்தி ஏழு சதவீதம் உள்ளது நட்ஸ் வகைகள் துத்தனாகம் வைட்டமின் பி அத்தியாவசிய கொழுப்ப மிலங்கள் உள்ளது இந்த ஊட்டச்சத்துக்களின் குறைபாடு முடி உதிதலை ஊக்குவிக்கக்கூடியது இவை உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது விதைகள் குறைந்த கலோரியும் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கொண்டிருப்பவை விதைகள் முடிவளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஊட்டச்சத்துக்கள் பலவும் விதைகளில் நிறைந்துள்ளது வைட்டமின் இ துத்தநாகம் செலிலியம் போன்றவையும் உள்ளது ஒரு அவுட்ஸ் விதையில் தினசரி தேவையான வைட்டமின் இ சத்தில் ஐம்பது சதவீதம் வழங்குகிறது மேலும் இதில் பி விட்டமின்களும் உண்டு சூரியகாந்தி விதைகள் அலிவிதை சியா விதை ஒமிக்ரீ கொழுப்பு அமிலங்களைக் கொண்டிருக்கிறது விதைகளை கலவையாக எடுத்துக்கொள்வதன் மூலம் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் தினசரி ரெண்டு ஸ்பூன் அளவு விதைகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிவப்பு குடைமிழா ஹாய் சிவப்பு கொடை மிளகாயில் அதிக அளவு கரோட்டின் உள்ளது மெலிந்த மூடி கொண்டிருப்பவர்கள் வைட்டமின் சி நிறைந்த உணவு எடுத்துக்கொண்டால் போதும் ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் சிவப்பு கொடை மிளகாயில் கூடுதலாக உள்ளது அடிப்படையிலான புரதம் இவை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது பீன்ஸ் துத்தநாகம் நிறைந்தவை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடியவை நூறு கிராம் பீன்ஸ் தினசரி துத்தநாகத்தின் அளவு ஏழு சதவீதம் பெற்றுவிட முடியும் இரும்பு பயோட்டீன் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் அவை வழங்குகிறது பீன்ஸ் விச்சட் டூட்டினாகம் மற்றும் பயோட்டின் உள்ளது இவை அனித்து முடிவாலாச்சுக்கு உதவக்கூடியது உதவ கூடியது ஓகே மீவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததெனா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ